Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான நைட் கிரீம் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த வீடியோல. இந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க நைட்டு ஸ்கின்ல நல்ல மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்கிடணும். தூங்கி எழுந்திரிச்சு காலையில வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பளிச்சுன்னா அவ்வளவு ஒரு க்ளோவா இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு, உங்களுக்கு கையோட கலர் மாறணும், காலோட கலர் மாறணும், கழுத்தோட கலர் மாறணும் அப்படின்னாலுமே இந்த கிரீம் வந்து நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிருக்கணும், நல்லா கழுவி சுத்தமா வச்சிருக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த கிரீம் வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், அதை ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரைனஸா இருக்கு அப்படின்னா அவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து என்னமோ ஒரு டல்லா இருக்கு அப்படின்னாக்க நீங்க அதுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளவு சிம்பிள். அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட் கிரீம் செய்யறதுக்கு ஒரு 3 ஏலக்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாளைக்கு போதுமானதை மட்டும் நான் வந்து செஞ்சுக்கிறேன். இதை ரொம்ப பொடி பொடியாக நுணுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அதோட விதைகள் மட்டும் அதுலேருந்து அப்படியே வெளில வரும். அந்த மாதிரி உடச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த 3 ஏலக்காவையும் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டணும், அந்த அளவுக்கு வந்து ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடியாக இருந்தாலுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோவேரா ஜெல். இதை வந்து நம்ம சூடோடே வந்து சேர்த்துடணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல்லும் தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் டெய்லியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த ஒரு கெமிக்கல் கலர்லாம் சேர்க்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கலர்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்கான ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம நல்லா கலந்துடலாம். நீங்கள் இதுலேயே கூட ஏலக்காவையுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏலக்காவை அப்படியே அதிலே போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடியே இது வந்து செஞ்சு வச்சுருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏலக்காவை எடுத்துகிட்டு செய்கிறோம். இது நல்லா கலக்க கலக்க லைட்டாக க்ரீம் மாதிரி ஒரு ஆயிலோட அந்த பிசு பிசு போட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு கால்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சன்டனை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நைட் க்ரீமு, அது வந்து டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இது வந்து ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா 3 நாளும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நாளுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். எல்லா இடமுமே ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நெக்லேருந்தே வந்து அப்படியே மசாஜ் வந்து கொடுக்கலாம். இது வந்து அண்டரையை கூட பார்த்தீங்கன்னா நல்லா கேர் பண்ணணும், அதனால கண்ணுக்கு கீழே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுவே வந்து அப்படியே உங்களுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 7 நாள் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.